ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்மாம்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிஷ், அம்மாவோட சமையல் கோஸ் பொரியல். கேபேஜ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரக்குழம்போடு இந்த கோஸ் பொரியலை வச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் குருமாவோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அம்மா செஞ்ச காரக்குழம்பு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் ரெசிபீஸு, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி கோஸ் பொரியல் பண்ணலாம். கோஸ் நெல்லாக ஒரு அரை கிலோ கோஸுங்க, நெல்லாக மெல்லேசாக அரிஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும். தேங்காய், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அரை ஸ்பூனு சீரகம், அரை ஸ்பூன் வந்து சோம்பு, கருவேப்பில்லை ஒரு நாலு. இது போட்டு ஒன்று பாதியாக அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒன்று பாதியானா ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் நைஸாக. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா ரெண்டு மிளகா வத்தல், வெங்காயம், தேங்காய், இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், ரெண்டு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், வெங்காயம், கோஸ் போடலாம். மஞ்சள் தூள் போடலைங்க, நான் இப்படியே நெல்லா இருக்கேன்னு நான் மஞ்சள் தூள் போடலை, நீங்கள் வேணுமன்னா போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம், வேகட்டும். நல்லா கலரி விடுங்க, நல்லா வெந்துடுச்சு. நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நமக்கு ஒரு ஒரு வாட்டி வயிறு உப்பசமாக ஒரு மாதிரியாக இருக்கும், நிறைய சாப்பிட்டு வைப்பாரு. லஞ்சு எதாவது எங்கேயாவது போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு, நிறைய சாப்பிட்டோமுன்னா நமக்கு வயிறு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் அரை ஸ்பூனு சீரகம், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு நாலு இல புதினா போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சா ஒரு கிளாஸ் தண்ணி வரணும், நல்லா கொதிக்க வச்சுட்டு அது குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஏப்பம் வந்துடும், அப்போ வயிறு கொஞ்சம் சரியாயிடும். மேலே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். உப்பு காரமெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தாங்க. அவ்வளோதாங்க, கோஸ் பொரியல் ரெடி. கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சூப்பர்மாம்ஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.